என்னென்ன பதவி பெரிய பதவி, எனக்கு இந்த பதவி இல்லை, இது தோளில் போட்டுக்கிற துண்டு மாதிரி என்ன. நம்ம மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தானே நான் அரசியலுக்கே வந்திருக்கேன். மக்கள் சேவை தானே என்னோட ஒரே குறிக்கோள், உங்களுக்கு தெரியாதா? சரிதானே? ஒருத்தர்கிட்டீங்க மக்களுக்கு சேவை செய்யறோம் சேவை செய்யறோம் சொல்லியே ஊரை கொள்ளடிக்கிறீங்களே, உங்க பேராசைக்கு அளவே இல்லையா? பேராசையா யாருக்கு? எனக்கா மக்களுக்கா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கவர்மெண்ட் பேங்க்ல 1 ரூபா வட்டி கொடுக்கறாங்கல்ல, ஒழுங்கு மரியாதை அங்க கொண்டு போய் காசை போட வேண்டியது தானே? அதை விட்டுட்டு நாங்க 3 ரூபா வட்டி கொடுக்கறேன்னு ஒண்ணு, இருக்கிற சொத்தை வித்து நகையை வித்து பிஎஃப் பணம் எல்லாத்தையும் எங்கிட்ட கொண்டு கொட்டினீங்களே, ஏன் பேராசை தானே? பெனிஃபிட் பண்ணல மட்டுமா ஏமாத்தினீங்க? 20,000 ஹெக்டர்ல துணை நகரம் அமைக்கிறேன்னு விளம்பரப்படுத்தினீங்க, அதை நம்பி எல்லாரும் லேண்ட் வாங்கினாங்க. அப்புறம் என்னாச்சு? துணை நகரமும் அமைக்கல, லேண்ட் விலையும் ஏறல. சத்தியமா சொல்றேன், அதுக்கு நான் பொறுப்பேன். அந்த இடத்துல துணை நகரம் வருதுன்னு ஏன் அறிவிச்சு தெரியுமா? சொல்றேன், அந்த ஏரியா ஃபுல்லா புறம்போக்கு, எல்லாத்தையும் நம்ம கட்சிக்கார பருவம் அழைச்சு போட்டு வச்சிருந்தானுவோம். சரி, அதை வித்து ஒரு 4 காசு பண்ணலாங்கிற ஆசையில தான் அந்த திட்டத்தை நாங்க அறிவிச்சோம். இது இந்த எதிர்கட்சிக்காரங்களுக்கு பொறுக்கல. கடைசி நேரத்துல கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க விவசாய நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சே வாங்கிட்டானு. அதுக்காகவா ஸ்டே வாங்கினானுவோ? இல்ல, அவனுக்கு அந்த ஏரியால ஒரு இடம் கூட கிடையாது, அதனாலதான் ஸ்டே வாங்கினானுவோ. ஆக மொத்தத்துல நீங்க எதிர்கட்சிக்காரர்களை குறை சொல்லுவீங்க, அவங்க உங்களை குறை சொல்லுவாங்க, கடைசியில நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை மொட்டை அடிப்பீங்க, அப்படித்தானே? இவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவனை ரெஸ்டாரண்ட்ல போட்டு தள்ள வேண்டியது, ஒரு வார்த்தை சொல்லுவேன, இவங்க ரெண்டு பேரும் வெட்டி மேல போச்சிடலாம். தைரியம் இருந்தா இவனை கைவிட பாக்கலாம். நான் உன்னை இங்க தனியா வரல, நாங்க இங்க வர்றது முதலமைச்சருக்கு தெரியும். இங்க நடக்கிறதுலாம் அவர் பாத்துட்டு இருக்காரு. நீங்க மக்களுக்கு பதில் சொல்லனாலும் கண்டிப்பா முதலமைச்சருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். என்னையா பெரிய முதலமைச்சர்? முதலமைச்சரா? அந்த ஆளும் நானும் ஒண்ணா தான் கட்சியில் சேர்ந்தோம். என்ன, அந்த ஆளு சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டான், தியாகின பட்டா வாங்கினா, அதனால அவனை முதலமைச்சர் ஆகிட்டோம். இப்ப சொல்ற கேட்டுக்க, இன்னைக்கு நான் கட்சி மீட்டிங் போட்டு அப்படி தூக்கி அந்த ஆளை வச்சுட்டு என்னால முதலமைச்சர் ஆக முடியும்? இப்ப கூட நான் உங்க ரெண்டு பேரும் உயிரோட விட போறேன். ஏன் தெரியுமா? உங்க மேல கைய வச்சா நான் செஞ்ச தப்ப நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். முதே இவங்க ரெண்டு பேரை கழுத்த புடிச்சு வெளி கட்சியில எனக்கு செல்வா கிடையாது, ஆனா மக்கள் மத்தியில் இருக்க நீங்களும் கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கீங்க, அதுக்காக நீங்க செய்யக்கூடிய எல்லா மக்கள் விரோத செயலையும் என்னால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே 2 தடவை பைபாஸ் சர்ஜரி நடந்திருக்கு, திரும்பவும் நெஞ்சுவலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிங்க. அண்ணே நீங்க என்ன சொல்ல வரீங்க? தோல்ல கிடக்குற துண்டை கழட்டி வைங்கன்னு சொல்றேன். புரியலையா? மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுப்பேன். நீங்க எந்த விதத்திலையும் இதுல தலையிடக்கூடாது. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க ராஜினாமா கழுத டேபிளுக்கு வரணும். சார் 1 நிமிஷம். மிஸ்டர் அம்பலவானன், என்னது அமைச்சரை போய் மரியாதை இல்லாம? முன்னாள் அமைச்சர், அதான் போச்சு இல்ல. ஏய் அள்ளக்கை அடங்கு. மிஸ்டர் அம்பலவானன், ஹாப்பி நியூ இயர். இந்த பெனிஃபிட் ஃபண்ட் கேஸ்ல உங்களை ஸ்பெஷல் டியூட்டி ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இந்த கம்பெனி திவாலானதுக்கு யார் யார் காரணமோ அவங்களை இம்மிடியட்டா அரெஸ்ட் பண்றீங்க. மிஸ்டர் மர்வான், இந்த அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்க மேலதிகாரிகளுக்கோ இல்ல என் கட்சிக்காரர்களுக்கோ நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க தைரியமா நடவடிக்கை எடுங்க. எந்த விதமான குறுக்கீடு வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஒன் மோர் திங் சார், யூ ஆர் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர், கேரி எ கன், நாட் அ சாமுராய் ஸ்வார்ட். தட் ஐ வில் சார்.
ஆர்த்தி ஹெல்ப் பண்ணலாம் நாம இதை செஞ்சிருக்க முடியாது சார். வந்துட்டு வணக்கம் சார். வணக்கம். நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன் சார். நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. சரி வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சந்திரன் எப்போ வந்தீங்க? இப்போதான் ஐயா வந்தேன். கண்ணன் உங்க டைரி நீங்க ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துட்டீங்க. என்னங்க பல வருஷம் பழகி நீ என்ன புரிஞ்சுக்கல, ஆனா இவ என்ன ஒரே நாள் ஒன்றாக சேர்ந்து தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து இந்த பெனிஃபிட் ஃபண்ட் ஊழலுக்கு காரணமானவர்களை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்களைத்தான் ஆங்கிலத்தில் மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்லுவார்கள். எப்படி சமுதாயத்திலே நடந்த அநியாயத்தை அம்பலப்படுத்துவதற்கு இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து செயல்பட்டார்களோ அதேபோல் இவர்கள் இருவரும் வாழ்க்கையிலும் இணைய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். முதலமைச்சர் சொன்னது சரிதான், உண்மையான காதலுங்கிறது பல வருஷம் பழகிறதுல வராது, ஒருத்தர் ஒருத்தர் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறதுல தான் வரும். என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது இனிமே தான் ஆரம்பிக்க போகுது.